ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஆண்டோ. இது பார்ட் டூ. நம்ம எப்படி ஃபைல் அப்லோட் பண்ணி அண்ட் அதை டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அந்த ஃபைல் நேம் எடுத்துட்டோம். அதேமாதிரி நம்ம ஃபைலை வந்து ப்ரௌஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அந்த ஃபைல் பண்ணி ஐ மீன் அந்த ப்ரௌஸ் பண்ணி வச்சுருக்க ஃபைலை நம்ம எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதுக்கான லொக்கேஷன் ஸ்ட்ரிங் லொக்கேஷன் இஸ் ஈக்குவல் டு சர்வர் டாட் பாத். அண்ட் இங்கே வந்து நம்மளுடைய அந்த பாத்தை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ நான் டபுள் கோட்ஸ் போட்டுட்டு ஒரு டைட்டில் யூஸ் பண்ணுறேன். ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி உங்கள் டேப் கீக்கு மேலே இருக்கும். ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் டேப் கீக்கு மேலே அந்த டைட்டில் சிம்பிள் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த சிம்பிள் கிடைக்கும். அண்ட் ஸ்லாஷ் அப்லோட். ஸோ அப்லோடுன்றது இங்கே நான் இப்போது ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த ஃபோல்டர் அதை தான் நான் இங்கே அப்லோட் அப்படின்னு நாங்கள் மென்ஷன் பண்ணுறேன். அந்த ஃபோல்டருக்கு உள்ள ஸ்லாஷ் என்னோட ஃபைலை சேவ் பண்ணணும். அதாவது என்ன ஃபைல்னால் இந்த ஃபைல். ஸோ நான் ப்ளஸ் போட்டுட்டு நேம் அப்படின்னு கொடுத்துறேன். ஸோ தட் என்னுடைய இந்த பர்டிகுலர் ஃபோல்டருக்குள்ளே என்னுடைய இந்த ஃபைல் போய் சேவ் ஆகும், சேவ் ஆகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது இந்த லொக்கேஷனில் தான் போய் சேவ் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ ஆக்சுவலி சேவ் பண்ணி சேவ் பண்ணுறது வந்து என்னுடைய ஃபைல் அப்லோட் ஒன் டாட் சேவ் அஸ் லொக்கேஷன். ஸோ இந்த ஃபைல் அப்லோட் ஒன்ன்றது வந்து இவர். ஸோ இவர் இதுக்குள்ளே சூஸ் பண்ணியிருக்க அந்த ஃபைலை எடுத்துகிட்டு போய் ஒரு லொக்கேஷனில் சேவ் பண்ணுறோம். அந்த லொக்கேஷனை தான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம். ஸோ தட் இந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம ப்ரௌஸ் பண்ணி அப்லோடுன்னு கிளிக் பண்ணோடனே ஃபைல்ஸ்லாம் இந்த ஃபோல்டருக்குள்ளே வந்து ஸ்டோர் ஆகிடும். சிம்பிள். ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நான் சேவ் பண்ணிவிட்டு என்னுடைய ப்ரௌசரை ரன் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி வியூவின் ப்ரௌசர். ஓகே, நான் ப்ரௌஸ் பண்ணிவிட்டு என்னுடைய அந்த மை ஃபைல் அப்படின்ற இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஆன் இப்போ அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணோடனே நான் இந்த பேஜை மினிமைஸ் பண்ணிவிட்டு என்னுடைய ப்ராஜெக்ட்டுக்குள்ளே நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் என்னுடைய சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரரை. ஸோ பார்த்திங்கன்னா என்னுடைய அப்லோட் ஃபோல்டருக்குள்ளே மை ஃபைல் டாட் ஜேபிஜி ஃபைல் வந்து வந்திருக்கும். ஓகே, அதே டைம் என்னுடைய டெஸ்க்டாப்லேயும் இதே ஃபைல் இருக்கும். இது வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணி என்னுடைய ப்ராஜெக்ட்டுக்குள்ளே ஒரு பர்டிகுலர் ஃபோல்டருக்குள்ளே என்னுடைய ஃபைலை வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சிச்சு. ஸோ நம்மளுக்கு இப்போது அப்லோட் கரெக்டாக ஆகுது. அண்ட் இப்போ இந்த ஃபைல்ஸ்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம கற்றுக்கணும். ஏன்னா அப்லோட் பண்ணி வச்சு மட்டும் அப்லோட் பண்ணுறது மட்டும் போதாது, அதை நம்ம தேவைப்படுற நேரத்தில் நம்ம அதை யூஸ் பண்ணவும் செய்வோம். ஸோ அதை டவுன்லோட் பண்ணுற மாதிரி வச்சால் நம்மளுக்கு கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ அதுக்காக எப்படி அதை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம டேட்டாபேஸோடைய உதவியை கொஞ்சம் நாட வேண்டியது இருக்குது. நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு ஃபைலோடைய இன்ஃபர்மேஷன் அந்த ஃபைலோடைய பாத்தை நம்ம அந்த டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது என்னுடைய இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே ஃபோல்டர் அப்படின்ற ஒரு அப்லோட் அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே மை ஃபைல் டாட் ஜேபிஜின்னு ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ இதை வந்து இந்த பாத்தை வந்து என்னுடைய டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கு நான் அந்த பாத்தை யூஸ் பண்ண போகிறேன். நிறைய பேர் ஃபைல் அப்லோட் பண்ணி ரிட்ரீவ் பண்ணுறது நிறைய டைப்பில் செய்வாங்க. இது ஒரு டைப். ஓகே, அதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற டேட்டா பேஸ் நேம் வந்து டெமோ. ஸோ ஆல்ரெடி நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு புதுசாக ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணி நியூ டேபிள்.